ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குது விமல் ஜானி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஜொமேட்டோவாக இருக்கட்டும், இப்போ ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு பெரிய தப்பு ஒன்று பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஜாயின் பண்ண அந்த ஒரு கொஞ்ச நாள்லையே அவங்க வந்து ஏதாவது ஒரு லாங் ஆர்டர் வந்துச்சுனாலோ, இல்லை வந்துட்டு ஒரு அவங்களுக்கு வந்து அந்த டைத்தில் அந்த வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு தோன்ற நேரத்தில் ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தாலோ டக்குன்னு கேன்சல் அடிச்சு விட்டுறது. அப்படி கேன்சல் பண்ணுறனால என்ன ப்ராப்ளம் ஆகுது, அதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோங்க. ஸோ நியூ யாராவது ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, ஐடி கிரியேட் பண்ண தெரியலனா, இந்த மித்ரா ஏஜென்சி இவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணுற ஏஜென்சி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இவங்களே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அதில் உங்களோட டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க வேலை வாங்கி தந்துருவாங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மித்ரா ஏஜென்சியோட ஆப் கூட இருக்குது. நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு இந்த வேலையில் ஜாயின் பண்ணலாங்க. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு இதில் லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு இதில் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா, டூ டேஸில் உங்கள் ஏரியாவில் என்ன ஜாப் அவைலபிளாக இருக்கோ அதோட டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசியே உங்களுக்கு வந்து ஐடி வந்து வாங்கி தந்துருவாங்க. இந்த மித்ரா ஏஜென்சி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் எந்த ஒரு கமிஷனும் நம்மள்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியலனா இந்த மித்ரா ஏஜென்சி இவங்களை வந்து கான்டக்ட் பண்ணுங்கள். இவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் அண்டு இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஐடி வந்த பிறகு ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஜொமேட்டோவாக இருக்கட்டும் மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்குறது என்னென்னா, நான் வந்துட்டு இப்படி எனக்கு ஐடி ஆக்டிவாகி ஒர்க் பண்ண போனேன், அப்படி ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்த ஆர்டரை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்படி கேன்சல் ரெண்டு மூணு தடவை கேன்சல் பண்ணனால அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் எப்படி வந்து திரும்பவும் ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து என்னோடய பிளாக்கான ஐடியை வந்துட்டு அன்பிளாக் பண்ணி ஆக்டிவ் ஆக்குறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறாங்க. நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரியாது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிஜெக்ட் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு தடவை ஒரு ஆர்டரை வந்து நம்ம வந்து கேன்சல் அடிச்சுக்கலாம், இல்லை ஆர்டர் வந்து பிக் பண்ணாமல் அப்படியே விட்டால் கூட அதுவே கேன்சலாக போய் விழுந்துருவோங்க. ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆர்டர் வந்து நம்ம அப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஆர்டருக்கு மேலே ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டர் நாலு ஆர்டர்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து கேன்சல் பண்ணிட்டே வந்தோம்னா என்ன ஆகுனா நம்மளோட ஐடியை வந்து பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ டன்சோ இப்படி எல்லா டெலிவரி ஜாப்லையும் இதான் கண்டிஷன். நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆர்டரை வந்து ஒரு கேன்சல் பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணாமல் விட்டாலே அதுவே கேன்சல் ஆயிரும். அதை வந்து ஒரு தடவை கேன்சல் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். நீங்களாக கேன்சல் அடிச்சிங்கன்னா பைக்கோட ரிப்பேரு அப்படிங்கிற ஏதாவது காரணம் கேட்கும், எதனால் நீங்கள் வந்து இதை எடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்து நீங்கள் வந்து கேன்சல் அடித்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு வந்துட்டு உங்களோட ஐடி வந்துட்டு ஒர்க் ஆகாது, லாக் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ வந்துட்டு முடிஞ்சளவு இப்போ ஒரு லாங் ஆர்டர் வருது, இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் எடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஆர்டரை பிக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேன்சல் ஆயிருங்க. ஸோ ஒன் டேக்கு ஒன்று மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு அதிகமாக பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி வந்து டோட்டலாக பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அப்படி பிளாக் ஆகிடுச்சு, பிளாக் ஆன பிறகு அதை எப்படி அன்பிளாக் பண்ணுறது அப்படின்னா, யார் வந்து அன்பிளாக் பண்ணலான்னா முதல்ல உங்கள் டீம் லீடர் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் ஜோனில் இருக்க மேனேஜர் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் ஜோனில் ஆஃபீஸ் இருந்தால் ஆஃபீஸில் போய் சொன்னிங்கன்னா அந்த இன்சார்ஜ் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஓகேன்னு நினச்சாங்கன்னா இந்த மூணு பேருமே அவங்களுக்கு வந்து ஆள் வேணும், இவன் நீங்கள் வந்து இனிமேல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு அவங்க நினச்சா மட்டும்தான் அன்பிளாக் பண்ணி விடுவாங்க. இது வந்துட்டு என்னென்னா கம்பெனி ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டானது. நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணி போய் கொண்டு போய் கொடுத்தே ஆகணும். இதுதான் இந்த வேலையோட நேச்சரே. வர்ற ஆர்டர் கொடுக்குறது தான் நம்ம வேலைக்கு வச்சுருக்காங்க. தொடர்ந்து நம்ம ரெண்டு மூணு கேன்சல் அடிச்சுட்டே இருந்தோன்னா அந்த கம்பெனி ரூலுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து இருக்கோம், இவர் வந்து ஒர்க் பண்ணவே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கனால நம்மளை ஐடியை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. எத்தனை தடவை இவருக்கு ஆர்டர் கொடுத்தாலும் இவர் வந்து இப்படி கேன்சல் பண்ணிட்டே இருப்பார், பக்கத்தில் வர ஆர்டர் மட்டும் கொடுத்துக்குவார், அதிகமாக அப்படி கேன்சல் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வேலையில் வந்து தூக்கிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ரெகுலராக வேலை செய்கிறவங்க தான் தேவையே தவிர, இப்படி அதிகமாக கேன்சல் அடிக்கிறவங்களோ இல்லை வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஆர்டர் மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரூலாகவே எல்லா கம்பெனியும் அதான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணாதீங்க ஆர்டர்ஸை. அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப ஆக்டிவ் பண்ண முடியாது. உங்கள் டீம் லீடரோ இல்லை மேனேஜரோ இல்லை ஆஃபீஸ் இன்சார்ஜோ நினச்சா மட்டும்தான் இதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்க முடியுங்க. பட் ரியாலிட்டியாக அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அன்பிளாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒர்க்குக்கு எத்தனையோ பேர் வந்துட்டு ஜாயின் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஜாயின் பண்ணியிருப்பாங்க, நிறையா பேர் ஜாயின் பண்ணியும் ஆர்டர் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க மாதிரி இருக்கனால அவங்க வந்துட்டு திரும்ப அன்பிளாக் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் கட்டின ஃபீஸும் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான பெரிய ஏர்னிங்ஸும் நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா வந்து ஒரு ஒன் வீக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கனால நம்ம இதுலேருந்து ஜாயினிங் போனஸும் நமக்கு கிடச்சிருக்காது.
எதுவுமே கிடைக்காம நம்ம வந்துட்டு வேஸ்ட்டாக ஜாயின் பண்ணி நம்ம ஐடியை பிளாக் பண்ணி நம்மளே பிளாக் பண்ண மாதிரி ஆயிடுவோங்க. ஸோ வந்துட்டு நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து ஒழுங்காக வேலைக்கு போயிருங்க. அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கிடைக்குங்க, இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஜாயினிங் போனஸும் கிடைக்காது. ஐடி வந்தோடனே ஒரு வாரம் 2 வாரம் லீவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எப்போயும் நினைக்கும் போது வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு மட்டும் இருக்கவே இருக்காதிங்க. உங்களுக்கு எப்போ வேலைக்கு போகணும்னு தோணுதோ அப்போ மட்டும் ஐடியை வந்துட்டு ஆக்டிவ் பண்ணி வாங்குங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த 1 மந்த் கரெக்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான், ஐடி வந்ததுலேருந்து 1 மந்த் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸ்ங்கிறது கிடைக்குங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்க இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வருஷம் முன்னாடி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் யாராவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெலிவரி ஜாப்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மித்ரா ஏஜென்சி இவங்களை வந்து கண்டக்ட் பண்ணி பாருங்கள். இதில் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பைக்கு லைசன்ஸும் தேவைப்படுங்க. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.